हेलो व्यूवर्स वेलकम टू वीआईपी थिंकर्स तमिल इन्नैक्कु इंद वीडियो नम्मा क्रिसमस स्पेशल प्लम केक रेसिपी दां पाक्क पोरोम नम्मा नॉन अल्कोहलिक प्लम केक दां पन्रोम अदनाल एन्ना पन्रोमना ड्राई फ्रूट्स एल्लात्तैयुमे कुट्टी कुट्टिया कट पन्नी फ्रेशान ऑरेंज ज्यूसल इद एल्लात्तैयुमे सोक पन्न पोरोम अदुक्कु 3 टेबल स्पून किसमिस 3 टेबल स्पून टूटी फ्रूटी पत्तुपोल डेट्स एड़ुत्तु अदले उल्ल सीड्स एल्लात्तैयुमे वेली एड़ुत्तु कुट्टी कुट्टिया कट पन्नी सेर्त्तिरिक्केन 3 टेबल स्पून चाप्ड कैश्यू नट 3 टेबल स्पून चाप्ड बादाम अप्रों 3 टेबल स्पून चाप्ड चेर्रीस इदे एल्लात्तैयुम सेर्त्तु लाइटा मिक्स पन्निकोंगा இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம ஆரஞ்சு ஜூஸ்ல ஊற வைக்க போறோம் அதுக்கு நான் 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்றேன் இங்க நான் வந்து ரெடிமேட் ஆரஞ்சு ஜூஸ் சேக்கல ஃப்ரெஷான ஆரஞ்சுல இருந்து ஜூஸ் எடுத்து அத ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க ஆரஞ்சு ஜூஸ்க்கு பதிலா கிரேப் ஜூஸ்ல கூட இத சோக் பண்ணிக்கலாம் நான் இத ஒரு 3 to 4 hours வரைக்கும் சோக் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு டைம் இருந்ததுனா நீங்க ஓவர் நைட் கூட 8 hours கூட சோக் பண்ணலாம் மீன்வைல் இப்போ நம்ம கேரமல் प्रिபெயர் பண்ணிரலாம் கேரமல் சிரப் प्रिபெயர் பண்றதுக்கு ஒரு panல 6 டேபிள்ஸ்பூன் sugar ஸ்டோவை மீடியம் फ्लेம்ல வைக்கணும் இந்த கேக்குக்கு கேரமல் சிரப் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் sugar நமக்கு நல்லா கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகணும் பாகு மாதிரி நல்ல கலரும் चेंज ஆகி ब्राउन கலர்ல வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க फ्लेம லோல வச்சிட்டு ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணனும் வார்ம் வாட்டரை சேர்த்துட்டு உடனே நல்லா mix பண்ணிருங்க இல்லனா கட்டி கட்டியா பிடிச்சு நின்றும் இந்த வார்ம் வாட்டர் ஆட் பண்ணும்போது நீங்க ஸ்டோவை லோ फ्लेம்ல வைங்க அப்படி இல்லனா ஸ்டோவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்ளோதான் நமக்கு கேரமல் சிரப் ரெடி ஆயிருச்சு இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தின்னா இருக்கணும் இந்த சிரப்பை கம்ப்ளீட்டா ஆற விடுங்க நம்ம இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணிரலாம் கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் காய்ச்சாத பால் சேர்க்கிறேன் கூடவே 6 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் நீங்க வெண்ணெயை சேக்கும்போது வெண்ணெயை நல்லா உருக்கி விட்டு சேர்த்துக்கோங்க நீங்க வெண்ணெய்க்கு பதிலா 6 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஜாதிக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் பட்டை தூள் இது ரெண்டையுமே நம்ம फ्लेவர்க்காக தான் சேக்குறோம் உங்ககிட்ட ரெடிமேட் நட்மெக் பவுடர் இல்ல அப்படினா ஜாதிக்காயை வறுத்து அரைச்சு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் பட்டை தூள் இல்ல அப்படினா பட்டைய வறுத்து அரைச்சு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொடியும் நமக்கு நல்ல फ्लेவர் கொடுக்கும் அப்பதான் நமக்கு பேக்கரி ஸ்டைல்ல ப்ளம் கேக் பண்ண முடியும் இப்போ அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணனும் இதுல 2 கப் மைதா 1/2 கப் பவுடர்டு sugar 1 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணனும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி प्रिபெயர் பண்ணி வச்சிருக்கிற sugar சிரப்பை சேர்த்துக்கோங்க sugar சிரப்பை சேர்த்துட்டு அகைன் நல்லா விஸ்க் பண்ணுங்க நம்ம ஊற வச்சு வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி இருக்கு இப்போ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ அந்த கேக் பேட்டர்ல சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா விஸ்க் பண்ணுங்க
இப்போதுல 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணனும். அவ்வளவுதான் நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு. கேக்கை பேக் பண்றதுக்கு நான் 6 இன்ச் கேக் டின் எடுத்துக்கேன். 6 இன்ச் டின் இல்ல அப்படினா நீங்க இந்த டின் சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கேக் மோல்ட்ல அதோட பேஸ்லயும் சைட்ஸ்லயும் பட்டர் பேப்பர் வச்சு நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேட்டருக்கு மேலே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து கேஷ்யூநட் ஆட் பண்ணுறேன். கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கேக் ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் டின்னை உள்ளே வச்சு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம கேக்கை வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு கேக்கை வேக வைங்க. கேக் வெந்துருச்சான்னு ஒரு டூத் பீக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் நல்லா வெந்தோன்னே அதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி அந்த கேக்கை ஒரு 1.5 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஆற விடணும். அது நல்லா ஆறினோன்னா பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கேக் வெந்து நல்லா கலரோடு வந்திருக்கு. கேக் நல்லா ஜூஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்போ கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு செர்ரி சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் செர்ரி. செர்ரி சிரப் ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் அப்படியே அந்த கேக்கை சாப்பிடலாம். அப்புறம் 1/2 கப் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப் வாட்டர் சேர்க்கணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி செர்ரி சிரப் கொதிச்சோன்னே ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், செர்ரி சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணிடலாம். கேக்கை திருப்பி ஒரு டூத் பிக் வச்சு ரேண்டமாக அங்கங்கே ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற செர்ரி சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கேக் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான டெலிஷியஸான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ளம் கேக் உள்ளெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இந்த கேக் ரெசிபியை நீங்கள் கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி இந்த கேக்கை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விஐபி திங்கர்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you.